वेलकम टू गीतास होम कुकिंग नाम इनकी रोम्बे सिंपलान और पूंड वच्ची तक्काली तोक्कु एप्पडी पण्णलानु पाक्कलांगा इदु पूंड तक्काली रेंडु मट्टुम तांगा इदुक्कु यूस पण्ण पोरोम इदुक्कु एन्नेन्न तेवैन्नु पाक्कलाम ना अंजु तक्काली एडुत्तिरुक्केन ओरु पूंड एडुत्तिरुक्केंग ओरु करुवेप्पिलै कोत्तु एडुत्तिरुक्केन नाम इप्पो मिक्सि जारल इदेल्लात्तैयुम अरच्चिडलाम ना பூண்டை தோலை உரிக்காம தாங்க போட்டிருக்கேன் ஏன்னா தோலை உரிக்காமல் போட்டபோது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மனமும் நல்லாயிருக்குங்க நீங்கள் ஒரு முறை இது செய்து பாருங்கள் நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்து டயர்டாக இருக்கும்போது என்னடா செய்கிறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் 5 நிமிஷத்தில் இந்த பூண்டு தக்காளி வச்சு ஒரு தொக்கு பண்ணிடலாங்க நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு எப்போவுமே இருக்குங்க அதனால் ஒரு 5 நிமிஷம்தாக ஆகும் ஒரு பக்கம் தோசை போட்டுட்டு இந்த சட்னியை நம்ம அரைச்சி செஞ்சிடலாங்க இந்த சட்னின்னு சொல்லலாம் தொக்குன்னு சொல்லலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் இதை அரைச்சி எடுத்து வந்துட்டேங்க இதுக்கு நான் 1 ஸ்பூன் ஜீரகம் போட போகிறேன் கடாயை சூடு பண்ணிவிட்டு இந்த ஜீரகத்தை அதில் போட்டு நல்லா பொரிய விடுங்க ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதில் ஊற்றிடலாங்க நான் அப்புறம் மிக்சி ஜாரை கழுவி அதை கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூடவோ குறைச்சி ஊற்றிக்கோங்க தண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் காஞ்ச மிளகாத்தூள் போடுறேன் நீங்கள் காரம் அதிகம்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கே போதுமானது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருளே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாம் நான் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட போகிறேங்க அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட நம்ம உப்பு தேவைன்னா அதிகமாக போட்டுக்கலாங்க முதல்ல எப்போதும் கம்மியாக போட்டு செய்கிறது நல்லது நான் இப்போ இதில் கருவேப்பிலையை போடுறேன் நான் தாளிக்கும் போது கருவேப்பிலை போடல நான் இப்போ கொதிக்கும் போது பச்சையாக தான் போடுறேங்க இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சிங்க அவ்வளோதான் இப்போ நம்ம அதில் கொஞ்சம் கொத்தமல்லியை அதில் போட்டுடலாங்க அவ்வளோதாங்க முடிஞ்சுது சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ